வழக்கறிஞர் பிரிவான சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் பாஜக அரசின் ஜனநாயக விரோத போக்கை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இல்லாமலேயே, எதிர்ப்பு இல்லாமலேயே பல சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக கிரிமினல் லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய குற்றவியல் சட்டங்கள், இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்த மூன்று சட்டங்களும் இன்றைக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இல்லாத நிலையில் அவர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இதற்கு பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். இந்தியன் பீனல் கோட் என்பது நீண்ட காலமாக புழக்கத்தில் இருக்கிற, நடைமுறையில் இருக்கிற ஒரு சொல்லாடலாகும். அதனை பாரதிய நியாய சங்கிதா என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். அதேபோல் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், இதுவும் காவல்துறை, நீதித்துறை மற்றும் வழக்குரைஞர்கள் சமூகம் என அனைத்து தரப்பினருக்கும் மிகவும் நன்கு புழக்கமான பழக்கமான பெயராகும், சொல்லாட்சியாகும். அதனை இன்றைக்கு திடீரென பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். அதேபோல் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், பல பத்தாண்டுகளாக நடைமுறையில் இருக்கிற சட்டம், தட்டச்சு செய்யக்கூடியவர் உட்பட அத்தனை பேருக்கும் நன்கு புழக்கமான ஒரு பெயர், அதனை இன்றைக்கு பாரதிய சாக்ஷியா சங்கிதா என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். இது வெறும் பெயர் மாற்றம் என்று நாம் கருதிவிட முடியாது. அல்லது இந்தி சமஸ்கிருதம் ஆகியவற்றை திணித்திருக்கிறார்கள் என்று மட்டும் கருத முடியாது. இதற்கு பின்னால் அவர்களின் பெரிய சதித்திட்டம் அடங்கியிருக்கிறது. அவர்கள் சட்டங்களின் பெயர்களை மாற்றுகிறார்கள், தெருக்களின் பெயர்களை மாற்றுகிறார்கள், ஊர்களின் பெயர்களை மாற்றுகிறார்கள், நகரங்களின் பெயர்களை மாற்றுகிறார்கள், கடைசியாக தேசத்தின் பெயரையே மாற்றுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள். அரசமைப்பு சட்டத்தில் இந்தியா என்கிற பாரத் என்றுதான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த பெயரையும் மாற்றிவிட்டு இந்து ராஷ்டிரா என அறிவிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த பெயர் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு உள்துறை அமைச்சர் சொல்லுகிற விளக்கம் வேடிக்கையாக இருக்கிறது. கலோனியல் லாஸ் என்கிற ஏகாதிபத்திய சட்டங்களை, காலனி ஆதிக்க சக்திகளின் சட்டங்களை மாற்றிவிட்டு இந்தியன் லாஸ், இந்தியர்களுக்கான சட்டங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். கவர் மட்டும், பெயர் மட்டும் மாற்றியிருக்கிறார்கள், அட்டையை மட்டும் மாற்றியிருக்கிறார்கள், அட்டையில் உள்ள பெயரை மட்டும் மாற்றியிருக்கிறார்கள். இது எப்படி சரியாக இருக்கும் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அந்த சட்டங்களின் பிரிவுகளை, செக்ஷன்ஸ், அதையும் மாற்றி மிகப்பெரிய அளவில் நடைமுறை சிக்கலை, குளறுபடியை உருவாக்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள். இது உள்நோக்கத்துடன் கூடிய திட்டங்களாக இருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலமாகவே எதிர்க்கட்சிகளை பழிவாங்க முடியும், தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக முத்திரை குத்த முடியும். ஏற்கனவே ஊப்பா சட்டம் இருக்கிறது. ஆனால் இன்னொரு இணை சட்டமாக இந்த சட்டங்களை அவர்கள் திருத்தி பயங்கரவாத முத்திரையை குத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். எனவே உள்நோக்கம் மிகவும் ஆபத்தானது, கொடியது, ஜனநாயகத்திற்கு புறம்பானது என்பதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞர் பிரிவு, சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. நான்கு மாவட்ட வெள்ள பாதிப்புகளை சரியாக ஆய்வு பண்ணாமல் டெல்லிக்கு வந்து இந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க பேசியிருக்காங்க. இது மிகவும் அற்பமான ஒரு விமர்சனம். பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து ஏற்கனவே 11 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, இப்போது 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, இந்த பாதிப்புகளுக்கு போதிய இழப்பீடு வழங்க வேண்டும், கூடுதலாக நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வர் பிரதமரை சந்தித்து பேசியது அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தெரியாதா என்ற கேள்வி எழுகிறது. கூட்டணி, இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டம்
டெல்லியிலே நடந்தது உண்மைதான், அதில் அவர் பங்கேற்றதும் உண்மைதான். ஆனால் அதற்காக மட்டுமே அவர் வரவில்லை. பிரதமரை சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் கோரிக்கை முன்வைப்பதற்காகவும் அவர் டெல்லிக்கு வந்தார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இந்த பாதிப்பிலும் துயரத்திலும் அற்பமான அரசியல் செய்து ஆதாயம் தேடுவது உள்ளபடியே வேடிக்கையாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. இது தேசிய பேரிடர். இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க மாட்டோம் என்று சொல்லுவது இரக்கமற்ற ஒரு தகவலாகும். எவ்வளவு கடுமையான பாதிப்புக்கு மக்கள் உள்ளாகியிருக்கிறார்கள். இந்த நிலையிலும் கூட இதில் அரசியல் செய்வது அதிர்ச்சி அளிக்கிறது. அவருடைய இந்த பேச்சை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது.